ஹாயசன், வெல்கம் டு அனதர் வ்ளாக். எஸ், இன்றைக்கி இந்த யமகா ஃபேசினோ 125 இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் லைட்டாக ஒன்று ட்ரையல் டெஸ்ட் ட்ரையல் பார்த்து எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு இருந்த உடனே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருந்த உடனே என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஒரு கம்ஃபர்ட், கரெக்டாக ஒரு 90 டிகிரியிலேருந்து ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்டு ஸ்மூத்தாக போகுது, ஆக்சுவலாக ஒரு ஸ்மூத் ரைடுக்கு ஓகே. கிராஜுவலாக ஏறி போகுது, ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். எஸ், இதுதான் யமஹாவோட ஃபேசினோ 125. நான் லைட்டாக வாக்ரவுண்ட் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் டிசைன். டிசைன் வயசில் BS4 கம்பேர் பண்ணும்போது நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து இங்கே பேக்கு, ஆக்சுவலாக பேக் வந்து BS4 வந்து இந்த மாதிரி ஸ்லைடில் வரும், இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இப்படி சரிஞ்சு போகுது. அண்ட் அது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹயபுசாவோட பேக்கில் இருக்க மாதிரி இப்படி ஒரு பெருசாக வருது, இவ்வளோ பெருசு. இது ஆக்சுவலாக கொஞ்சம் BS4 கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து லென்த்தும் வித்தும் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. அண்டு சீட்டு பார்த்திங்கன்னா நல்ல குஷனிங், ஆக்சுவலாக நல்ல குஷனிங் சீட்டு வந்து ரைடருக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி நல்ல சாஃப்டாக இருக்குது. இருந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சுவலாக இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 780 mm. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மி, அதனால் எனக்கு வந்து எல்லா பைக்குமே அப்படி தான் இருக்கும். அண்ட் கால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது நம்ம இருக்கிற பொசிஷன் வந்து 90 டிகிரி தான், காலும் சரி நம்ம பாடியும் சரி 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் கால் வந்து கொஞ்சம் ஹைட்டாக உள்ளவங்களுக்கு நீங்கள் டேன் பண்ணும்போது இந்த இது ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஹேண்டில் பார் வந்து இடிக்கிறதுக்கு இங்கே தையில் இடிக்கிறதுக்கு லைட்டாக சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது கிளியராக தெரியல, பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஹேண்டில் பாரை பற்றி பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லோ பீம் ஹை பீம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர், அது வந்து இது வந்து ஹானு. அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஜின் சுவிட்ச், இது ஆக்சுவலாக கில் சுவிச் கிடையாது. இது வந்து நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வண்டி ஆனில் டிராஃபிக்கில் இருக்கும்போது வண்டி ஆனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட் 15 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக த்ராட்டில் பிரேக் பிடிச்சி லைட்டாக த்ராட்டில் கொடுத்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அண்ட் இது ஆஃப் பண்ணி வைக்கலாம், ஆன் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்துருக்காங்க, அது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு பேசிக் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இங்கே வந்து ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஓடோமீட்டர், ஃபியூல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து லோ பீம் ஹை பீம். அண்ட் இது வந்து இன்ஜினில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு இங்கே இண்டிகேட் பண்ணுவோம். இங்கே வந்து ஒரு எக்கோ இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ ஒரு பேசிக் ஒரு ஸ்கூட்டரில் பேசிக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டாக்கோமீட்டர், டைமு, ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்காக என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா இதுதான் ஃப்ரெண்டு டிசைன். ஸோ ஃப்ரெண்டு டிசைனில் BS4 கம்பேர் பண்ணும்போது நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த லைட் வந்து ஆக்சுவலாக BS4 வந்து இப்படி இந்த அதாவது வெளியே வந்து கர்வாக இருக்கும். ஸோ BS6 வந்து இந்த உள்ளாடி ஆக்சுவலாக உள்ள ஒரு கர்வ் அந்த மாதிரி ஒரு கர்வாக கொடுத்துருக்காங்க. அண்டு ஹெட்லைட் வந்து ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் ஹாலஜன். ஸோ DRL டே டைம் ரன்னிங் லைட்டும் வந்து ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஹாலஜன் தான், இங்கேயும் வந்து ஹாலஜன் தான், LED செட்டப்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன். இது LED இல்லை, எதுவும் ஹாலஜன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் தான். அண்ட் ஃப்ரேம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர். ஸோ குவாலிட்டி வந்து BS4 விட இது வந்து கொஞ்சம் லைட்டாக நல்ல குவாலிட்டியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இங்கே வந்து ஒரு லோகோ, ஃபேசினோ அப்படிங்கிறது ஒரு லோகோ இங்கே இருக்குது. அண்ட் இங்கே ஒரு யமஹா லோகோ. அண்ட் ஃப்ரண்ட் டயரை பொறுத்த வரைக்கும் 90/90 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து 110/90 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்டில் ஆக்சுவலாக டிஸ்க்கு, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கு. அண்ட் இதில் வந்து யூனிஃபைடு பிரேக்கிங் சிஸ்டம். ஆக்சுவலாக யூனிஃபைடு பிரேக்கிங் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, அது வந்து காம்போ பிரேக்கிங் சிஸ்டம் அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிங்க அப்படின்னா பேக்கும் சேர்ந்து ஆக்ட் ஆகும், பேக்கை பிடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டும் சேர்ந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் சிஸ்டம். ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ஃபியூச்சர். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு பிடிச்சா கூட அப்படி ஒரு வண்டி ஒரு அளவு போய் ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ அது ஒரு நல்ல ஃபியூச்சர். அண்ட் இங்கே வந்து ஒரு ரிஃப்ளெக்டர், அண்ட் இங்கே வந்து ஒரு ரிஃப்ளெக்டர். எம்மா வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் ரெண்டு சைடும் ரிஃப்ளெக்டர் கொடுத்துட்ருக்காங்க. MD இப்படி தான் ரெண்டு சைடும் பேக்கில் ரெண்டு ரிஃப்ளெக்டர் வந்து அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. அண்ட் இது வந்து பேக்கில் இருக்கவங்களுக்கு ஃபுட்ரஸ்ட், பேக்கில் இருக்கவங்களுக்கு ஃபுட்ரஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. கொஞ்சம் இதனால் அந்த வண்டி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ரேம் ஆக்சுவலாக மாட்டியிருக்காங்க, அதனால் வந்து கரெக்டாக வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பேக்கில் உள்ள ஃபுட்ரஸ்ட். அண்ட் இங்கே ஒரு ஹூ கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஏதாவது திங்ஸ் கவரில் ஏதாவது திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். அண்டு இதில்
ஹூக் இல்லை ஆக்சுவலாக, இங்கே இந்த ஹூக்கும் இல்லை. அண்ட் ஃபுட் போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக. ஓகே, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஓகே, அண்ட் பேக் சீட்டை ஓப்பன் பண்ணுறது நீங்கள் கீழே லைட்டை அப்படி லெஃப்டில் டர்ன் பண்ணால் போதும், பேக் சீட் ஓப்பன் ஆயிரும். இங்கே இது ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபுல் ஃபுல் ஒரு ஃபுல் சைஸ் ஹெல்மெட் நிற்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 21 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. அண்ட் இங்கே வந்து ஒரு 5.3 லிட்டர் உள்ள ஒரு பெட்ரோல் டேங்க் அண்ட் மவுத் ஆக்சுவலாக உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெட்ரோல் போடுறதுக்கு இப்போ இருக்கிற வண்டியில் எல்லாமே இங்கே பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இது இவங்க உள்ளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெட்ரோல் போடுறதுக்கு சீட்டை ஓப்பன் பண்ணிலாம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வர வண்டியில் நிறைய வண்டியில் ஆக்சுவலாக சீட்டை ஓப்பன் பண்ணாமலே நீங்கள் போடலாம், அந்த ஃபியூச்சர் இதில் இல்லை. எனிவே ஃபைன். அண்ட் இங்கே வந்து டூல்ஸ், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு ஸ்பேனர்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர் டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓகே, அண்ட் இவ்வளோ தான் இதோட வாக் அரவுண்ட். இதோட இன்ஜினை பற்றியும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், ஸோ ஆக்சுவலாக இது ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டை போட்டுட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபியூச்சர். ஸ்டாண்டை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் வண்டி வந்து ஆன் ஆகும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இன்ஜின் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ஜின் சவுண்டே வராது ஆக்சுவலாக. அது வந்து ஒரு ESP டெக்னாலஜி. என்னென்னா, இன்ஜின் ஆன் பண்ணுற மோட்டார் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. BS4 வந்து நீங்கள் இன்ஜின் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் வரும் இன்ஜின் ஆன் பண்ணும்போது. இதில் வந்து சவுண்ட் வராது. ஸோ அப்படி ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு நல்ல ஃபியூச்சர். ஓகே, நம்ம இப்போ இதோட ஸ்பீடை டெஸ்ட் பண்ணலாம். 20, 40, 60 ஃபுல் த்ரோட்டல் கொடுத்தாச்சு. 70, 80, 80 கஷ்டப்பட்டு ஏறுது. 85, 90 அவ்வளோதான், 95க்கு மேலே போகலை, அவ்வளோதான். இதுதான் இதோட ஸ்பீடு. அண்ட் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன் எனக்கு தெரியவே இல்லை. உண்மைக்கும் ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட எனக்கு தெரியல. 95 வரைக்கும் போனப்புறம் ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட தெரியல. ஒரு நல்ல ஒரு ரீஃபைண்ட் இன்ஜினாக இருக்குது. சூப்பர், வாவ். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிராஜுவலாக தான் ஏறி போகுது. நீங்கள் நினச்ச உடனே அப்படி த்ராட்டில் கொடுத்த உடனே ஏறியெல்லாம் போகலை, அப்படியே ஒரு சின்ன கர்வு அப்படியே ஏறி போகுது. ஸோ அது ஒரு நல்ல, என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃபியூச்சர். நீங்கள் வந்து டிராஃபிக்கில் நின்று டக்குன்னு ஒரு ஆக்சிலரேட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் டக்குன்னு ஃப்ரெண்டில் வந்து யாரையும் ஹிட் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம ஒரு வாட்டி கூட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம். வைப்ரேஷன் உண்மைக்குமே ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட எனக்கு தெரியலை. 95 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு, அதுக்கு மேலே போகலை. ரொம்ப கிராஜுவலாக ஏறி போகுது. ஸோ செகண்ட் ஒரு வாட்டி கூட செக் பண்ணலாம். 20, 30, 40, 50 kilometers, 60 kilometers per hour 70 ஃபுல் த்ரோட்டில், 80 வைப்ரேஷன் உண்மைக்குமே ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட எனக்கு இல்லை ஆக்சுவலாக. 90, 95, 95, 100 போகமானு கேட்டால் கண்டிப்பாக போகாது. ஸோ 100, 100, 100, 100, 100, 100 நல்லா க்ரூஸ் பண்ணால் போகும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே வேணாம். ஸோ 97, 98 வரைக்கும் போகுது. 100க்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. ஒரு நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 125 cc செக்மெண்ட்டில் ஒரு, என்ன சொல்கிறது, ஒரு கிராஜுவலான ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிக்கப், அந்த அளவு பிக்கப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு கிராஜுவலாக ஏறி போகலாம். அண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்ட் ஆகுது. எந்த ஒரு நெகட்டிவ் ஸ்டோரியும் சொல்ல முடியாது. அந்த அளவு பிரேக்கிங் சிஸ்டமும் நல்லா இருக்குது. ஸோ சூப்பர். ஸ்டாண்டை போட்டிங்கன்னா இன்ஜின் ஆஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர், நைஸ். ஃபைனலாக இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கிளாசிக் லுக் வேணும், ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒரு 3 பேர் உட்காரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து 3 பேர் உட்காரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. 3 பேர் உட்கார நான் வந்து ப்ரொமோட்லாம் பண்ணலை, நான் ஜஸ்ட் சொல்கிறேன். 3 பேர் உட்காரலாம், ஒரு அந்தளவு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் குஷனும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக, நல்ல குஷன். அண்ட் நல்ல மைலேஜ் கிடைக்கணும். அண்ட் நீங்கள் சிட்டியில் வந்து
சிட்டியில் வந்து அந்தளவு சர்க்கு சர்க்கெல்லாம் போக முடியாது, ஓரளவு சிட்டியில் வந்து ஓட்டணும் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த வண்டி வாங்கலாம். அண்ட் இதில் இந்த வண்டியில் வந்து ஆக்சுவலாக 7 6 7 கலர் பக்கத்தில் வருது. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஆக்சுவலாக ஃப்ரண்ட் டிஸ்க், இதில் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் இருக்குது, ஃப்ரண்ட் ட்ரம் டிஸ்க் உள்ள பைக்கும் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல பிரேக் வந்து கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்க் உள்ளதை பார்த்து வாங்குங்க, இல்லை வந்து பிரேக் வந்து ட்ரம் பிரேக்கே போதும் அப்படின்னா ட்ரம் பிரேக் உள்ளதை பார்த்து வாங்குங்க. அண்ட் இதோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 பக்கத்தில் வருது. ஸோ அப்போ இன்றைக்குள்ள வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருங்க நான் இறேன். அங்கே பாருங்கள் வானத்தை பாருங்கள் எப்படி நல்லா இருக்கா. எல்லோரும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. அண்டில் தென் பாய் பாய். ஆ ஆமாம் ஆமாம் ப்ரோ, என்ன ப்ரோ மிஷின்.